அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்ட தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா ஆழ்மனதின் அற்புத சக்திகள். எனக்கு வந்து புக் ரிவ்யூ வந்தப்போ கொஞ்சம் யோசிச்சேன். சரி, அப்புறம் யோசிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது நல்ல ஒரு டாபிக்கா எடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். அப்கோர்ஸ் எல்லா டாபிக்கும் நல்ல டாபிக் தான், பட் இது வந்து எனக்கும் எந்த அளவுல யூஸ் ஆகணும், என்னையும் நான் செல்ஃப் ட்ரைன் எப்படி பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு புத்தகமா இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல ஆழ்மனதின் அற்புத சக்திகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக் தான், இந்த தலைப்புல தான் நான் வந்து புக் படிக்க போறேன் அப்படின்றத முடிவு பண்ணிட்டேன். ஆனா வந்து எந்த ஆத்தரை சூஸ் பண்றது அப்படின்றதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய தயக்கங்கள், கேள்வி, இது படிக்கலாமா அது படிக்கலாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ல போயிட்டே இருந்தது. எனக்கு ஒரு 2-3 பர்த்டே கிஃப்ட் வந்தது. ஸோ அந்த புக்ஸ்லாம் கொஞ்சம் படித்தேன். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய சயின்டிஃபிக் ரீசன்ஸ் அந்த மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேம் என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்லைடு மட்டும் தான் மேம் தெரிஞ்சது. அப்புறம் இப்போ என்னால மூவ் பண்ண முடியல. ஸோ இப்போ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே நம்ம சின்ன குழந்தைங்கலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து ஏன் ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. சின்ன குழந்தை எடுத்தீங்க அப்படின்னா டேக்கன்னா இந்த இதை எடுத்துகிட்டு போய் அங்கே வெயிடா அப்படின்னு சொன்னோன்னா ஏன் அப்படின்னு கேட்பான். இதை எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்காதீங்கடா அப்படின்னு சொன்னாலும் ஏன் அப்படின்னு கேட்பான். ஸோ அது வந்து ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கண்டிப்பாக கேட்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம செய்கிற வேலை நம்ம கரெக்டா செய்யறோமா இல்ல நம்ம சரியான பாதையில தான் போறோமா அப்படின்றது நம்மள நாம ஒரு அனாலிசிஸ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான வழி. இந்த புத்தகத்துல வந்து எனக்கு அதுக்குண்டான பதில் கிடைச்சது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆசிரியர் வந்து கண்டிப்பா புத்தகம் படிக்கிறவங்க வந்து அவங்களுக்குள்ள கேள்வி கேட்டுப்பாங்க. ஏன் இந்த மாதிரி நடந்தது, இது நம்பலாமா வேணாமா, ஏன்னா இது எல்லாமே வந்து நம்மளோட ஆழ்மனதை பத்தின விஷயங்கள் அப்படின்றதுனால எல்லாருக்குமே ஒரு கேள்வி எழும். அதுக்கு உண்டான விஷயங்களை வந்து வெறும் கற்பனையா மட்டும் இல்லாம அதுக்குண்டான அறிவியல் பூர்வமான உண்மைகள் என்ன இருக்கு, அது பின்னாடி எப்படி வந்து உண்மை சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவா விளக்கி இருந்தாரு. ஸோ நான் வந்து இந்த செஷன் வந்து கண்டிப்பா ஒரு இன்ட்ராக்டிவ் செஷனா இருக்கும். கடைசியில ஒரு குட்டி குட்டி எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். ஸோ போர் அடிக்காம போகும்னு நம்புறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் காலத்தால் அழியாதது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி உங்களை கேட்டா நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் 5 மெம்பர்ஸ் யாராவது வாலண்டியரிங் பண்ணலாம். அன்மியூட் பண்ணிட்டேன். கல்வி. கல்வி, ஓகே. அதுக்கப்புறம் தாயின் பாசம். தாயின் பாசம், ஓகே. சொல்லிட்டாங்க. அடுத்து அறிவு. அறிவு, ஓகே. அடுத்து இன்னும் 2 பேர் சொல்லலாம். காலத்தால் அழியாத செல்வம் கல்வி செல்வம் தான். ஓகே, சரி, ஓகே. சோ இப்போ இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் நான் படிச்சதுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு புரிஞ்ச வரைக்கும் காலத்தால் அழியாதது, அழிக்கவே முடியாதது அப்படின்னு ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா மனிதர்களோட எண்ணங்கள், அவங்களோட எண்ணங்களுக்கு எவ்வளவு வலிமை இருக்கு அப்படின்றத ரொம்ப தெளிவா இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. அது வந்து நீங்க சும்மா இப்போ நம்ம இந்த ஜென்மத்துல என்னவா பிறக்கணும், என்னென்ன பயன் அடையணும், என்னென்னவா நம்ம இருக்கணும் அப்படின்ற நம்மளோட மொத்த பிரதிபலிப்பும் நம்ம எண்ணங்கள் மூலயமா தான் உருவாகும். அது தாண்டி நம்ம இறந்துட்ட பிறகும் அடுத்த ஜென்மங்களுக்கும் நம்ம இந்த எண்ணங்கள் வந்து நம்மளை கொண்டு செல்லுது அப்படின்ற வரைக்கும் வந்து அவ்வளோ டெப்தா இந்த புக்ல வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ எண்ணங்கள் அப்படின்றது வந்து உடலை விட்டு ஆன்மா பிரிஞ்சாலும் உடல் வந்து அழிஞ்சாலும் அந்த மனிதனுக்கு உண்டான அந்த மனித மூளையில இருக்கிற எண்ணங்கள் வந்து என்னைக்குமே அந்த எண்ணங்களுக்கு வந்து அழிவே இல்லை அப்படின்றத சொல்றாரு. ஒரு குட்டி கதை நான் ஒன்று சொல்றேன். கதையில இத எனக்கு நடந்ததுதான். நான் ஸ்கூல் படிக்கும் போது என்ன பண்ணுவாரு எங்க அப்பா, என்ன பண்ணுவாரு, அம்மா தெக்க பார்க்க பார்த்து உட்காந்து படிக்காதம்மா, அவ்வளவு சீக்கிரம் ஞாபகம் மண்டையில ஏறாது அப்படின்னு சொல்லுவார். வடக்கு பக்கம் பார்த்து உட்காந்து படி, நல்லா உனக்கு உடனே மண்டையில ஏறிடும் அப்படின்வார். அப்போ நான் உடனே கேட்பேன் ஏன் அப்படின்ற இந்த கொஸ்டின் தான் ஏன் அப்படின்ற கேட்கும்போது அவர் வந்து அஸ்ட்ராலஜிலையும் நியூமராலஜிலையும் கொஞ்சம் நிறைய அனுபவம் இருக்கிறதுனால அதுல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் நான் ஒரு புத்தகத்துல படிக்கும்போது இந்த மாதிரி தேடி தேடி இந்த இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு படிக்கும்போது அதுல என்ன போட்டிருந்தது அப்படின்னா, தென் துருவம் வட துருவம் இந்த ரெண்டுத்துக்குமே வந்து மேக்னெட்டிக் போல்ஸ் ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து எதிர்வினைகளை வந்து நடந்துட்டு இருக்கும்போது ஒரு ரியாக்ஷன், நம்ம பிரெயின் வந்து எந்த பொசிஷன்ல உட்காந்துட்டு இருக்கோ அந்த பொசிஷன்ல உட்காந்து படிக்கும்போது இல்லை ஏதாவது ஒரு வேலை பண்ணும்போது அது நமக்கு அவ்வளோ சீக்கிரத்தை பண்ணாது. ஏன் அப்படின்னா அந்த மனித மூளை வந்து என்ன பண்ணும்னா மேக்னெட்டிக் ரேஸால நம்ம இழுக்கப்பட்டு அதோட வேகம் வந்து கொஞ்சம் குறையும் அப்படின்னு போட்டிருந்தது. விச் இஸ் கரெக்ட். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் தானே, நம்மளே வந்து பண்ணி பார்த்துடலாம் வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், ஒரு ரெண்டு கொஷின் எடுத்துப்பேன். ரெண்டு கொஷின் வந்து சரி ஓகே இந்த கொஷின் வந்து நம்ம தெற்கு பக்கம் உட்காந்து பார்த்து படிக்கலாம் மனப்பாடம் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம், இந்த கொஷின் வந்து வடக்க பார்த்து உட்காந்து படிக்கலாம் மனப்பாடம் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். சும்மா அப்ப என்ன ஸ்கூல் படிக்கிற பசங்க தானே, சரி இந்த எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அது அது அப்படியே எனக்கு நடக்கும். ஏன் அப்படின்னா தெற்கு பக்கம் உட்காந்து பார்த்து படிக்கும்போது எனக்கு ஏறவே ஏறாது. அதே கொஷின் ஆப்போசிட் டைரக்ஷன்ல உட்காந்து பார்க்கும்போது எனக்கு சீக்கிரம் மனப்பாடம் ஆயிடும். பட் நார்மல் ரீசன் இதெல்லாம் தாண்டி இந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு இன்னும் ஒரு புது ரீசன் கிடைச்சது. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, என் மனசுல அதாவது என்னோட மேல் மனசுல எங்கேயோ இருந்து வந்த ஒரு வாக்கியத்தையோ ஒரு சொற்களையோ இல்ல ஒரு கமெண்ட்டையோ நான் அதை வாங்கி என்னோடைய சப்கான்சியஸ் மைண்ட் என்னோட ஆழ் மனதுக்கு நான் அனுப்பிட்டேன். ஓகே இந்த மாதிரி உட்காந்து படிச்சா எனக்கு மனப்பாடம் ஆகாது அப்படின்னு நான் வாங்கி உள்ள அனுப்பிட்டேன். அப்ப அது என்ன ஸ்டோர் பண்ணிருச்சு அப்படின்னா, ஓகே அப்ப இது இந்த வேலை நம்மளால நடக்காது, இந்த வேலையை நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு அது வந்து அந்த கமெண்ட்டை ரிசீவ் பண்ணிருச்சு. அப்ப என்னதான் நம்ம தலைகீழ நின்று படிச்சாலும் தலைகீழ நின்று அந்த வேலையை பார்த்தாலும் அது வந்து நம்மளால பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம சுற்றுச்சூழல்ல இருக்கிற நிறைய கமெண்ட் வந்து நம்ம காதுல இந்த மாதிரி விழுந்துகிட்டே இருக்கும். அப்படி விழுந்துகிட்டே இருக்கும்போது நம்ம அந்த கமெண்ட்டை வாங்கி நம்ம என்ன மாதிரி நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்கு நம்ம அனுப்புறோமோ அதை மட்டும் அதை தெளிவா செய்யும் அப்படின்ற இன்னொரு ஒரு பெரிய உள்கருத்தும் இதுல அடங்கி இருக்கு. இந்த ஆசிரியர் வந்து ரெண்டே விதமா மனிதர்களை பிரிக்கிறாரு. ஆண் பெண் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. வலுவானவர்கள், வலுவிழந்தவர்கள். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா யார வந்து வலுவானவர்கள் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, யார் ஒருத்தரால தன்னுடைய சப்கான்சியஸ் மைண்ட் அதாவது ஆழ் மனது கூட பேச முடியுமோ, அந்த ஆழ் மனதுக்கு கட்டுப்பாடு கொடுக்க முடியுமோ, அந்த ஆழ் மனத்தை கட்டுப்படுத்த முடியுமோ, நல்ல வழியில அந்த ஆழ் மனதை கொண்டு செல்ல முடியுமோ அவங்க மட்டும்தான் இந்த பூமியில வலுவானவர்கள். மத்த எல்லாருமே வந்து வலுவற்றவர்கள் அப்படின்னு இந்த ரெண்டு பிரிவிலையும் முடிச்சிடுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். பனிமலையில வந்து ஒரு இமயமலையில ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட அவர் வந்து குளிர் தாங்க முடியாத ஒரு நிலைமையில நின்றுட்டு இருக்காரு. அப்படி நின்றுட்டு இருக்கும்போது நல்லா இந்த ஜர்க்கின் ஸ்வெட்டர் இருக்க எல்லாத்தையும் போர்வை எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் நீங்க கிட்ட நின்று உங்க கண்ணை கொஞ்சம் மூடிக்கோங்க, உங்க கண்ணை கொஞ்சம் மூடிட்டு நான் சொல்றதை மட்டும் நீங்க காதுல வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்க வந்து சஹாரா பாலைவனத்துல நின்றுட்டு இருக்கீங்க, உங்க கூட பக்கத்துல யாருமே இல்ல, உங்களுக்கு வெயில் வந்து அப்படி கொளுத்துது, உங்க முகம் எல்லாம் வந்து அந்த வெயில் தாக்கத்தினால ரொம்ப சுருங்கி வாடி போயிருக்கு, உங்க உடம்புல அவ்வளவு வேர்வை கொட்டுது. இந்த மாதிரி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்க இருக்க அவர் என்ன பிசிக்கலா இருக்காரு இல்ல அப்படின்றத தாண்டி அவருடைய ஆழ் மனம் உங்களோட கமெண்ட ரிசீவ் பண்ணும். அப்படி ரிசீவ் பண்ணும்போது அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல என்ன பதிவாகும் அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்கன்னா, அவர் வந்து இமயமலையில இருக்கிறதாவே உணர மாட்டாரு. அவர் வந்து ஐஸ் கட்டி சூழ இருந்தாலும் அவரோட ஃபீலிங் எப்படி இருக்கும் அப்படின்னா சஹாரா பாலைவனத்துல இருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த அளவுக்கு ஒரு பவரை வந்து நமக்குள்ள இருக்க ஒரு ஆழ்மனம் ஜெனரேட் பண்ணுது அப்படின்றத சொல்றாரு. இப்போ இன்னொரு விஷயம், இது ஒரு இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம மனசுல யாரையாவது ஒருத்தர் உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தரை நினைச்சுக்கோங்க. மனசுல அப்படி நினைச்சிட்டீங்கன்னா அவங்களோட முகம் வந்து உங்க ஆழ் மனதுல வரும், அப்படியே ஒரு படமா வரும். அவங்கள பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணும், என்ன நினைப்பீங்க? ஆமா, இவர் ரொம்ப நல்லவரு, இவர் ரொம்ப பண்பானவரு, இவர் ரொம்ப அன்பானவரு, ரொம்ப இரக்க குணமுடையவரு, இப்படிலாம் தோணும். ஏன் அப்படி தோணுது அப்படின்னா நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல அவரை பத்தின, நம்ம ஆழ் மனத்துல அவரை பத்தின உணர்வு நம்ம இப்படிதான் பதிவு பண்ணி வச்சிருக்கோம். யாராவது ஒருத்தவங்க முன்னாடி கண்ணு முன்னாடி நிறுத்திக்கோங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அவர் வந்துட்டே இருக்காரு, உங்களுக்கு பிடிக்காத ஒரு பர்சன், அதாவது உங்களை எப்பவுமே டிமோட்டிவேட் பண்ற பர்சன். நீங்க வந்து உங்களோட உயரத்தை வந்து அடையக்கூடாது, அடைஞ்சிட்டீங்கன்னா அதனால பொறாமப்படுற பர்சன் எதிர்க்க வந்துட்டு இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்க ஆழ் மனசுல நீங்க அவர் எப்படி பதிவு பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, இவனா நான் எப்ப சறுக்கி விழுவேன், என்கிட்ட இருந்து எப்ப எல்லாத்தையும் அடிச்சுட்டு போலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி உங்க ஆழ் மனசுல பதிவு பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனா உங்க மேல் மனது, உங்க உதடு, உங்க சந்தர்ப்ப சூழ்நிலையினால என்ன சொல்ல விரும்புது அப்படின்னா, இவன் ரொம்ப, நீ ரொம்ப நல்லவன்பா, உன்ன மாதிரி ஒரு நல்லவன் இந்த உலகத்திலேயே இல்ல அப்படின்னு சொல்ல விரும்புது. அவர் வந்த உடனே அந்த உள் மனது, அதாவது ஆழ் மனதும் மேல் மனதும் கனெக்ட் ஆகாததுனால திடீர்னு நீங்க என்ன, ஆழ் மனதுல இருக்கிறது வெளில வந்துட்டியாடா, உன்னாலதான்டா எல்லா பிரச்சனையும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறீங்க. மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டீங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த கதை தான். சோ மேல் மனதும் ஆழ் மனதும் எப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் ஆகாம தனிச்சு இயங்குதோ அப்போ வந்து எந்த ஒரு வேலையும் சரியா பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, கான்சியஸ் மைண்ட் அப்படின்றது வந்து 10% தான். இந்த சப்கான்சியஸ் மைண்ட் சொல்றோம் பாத்தீங்களா, நம்மளோட ஆழ் மனம், அதுதான் வந்து மீதி 90% நம்ம கிட்ட இருக்கு அப்படின்றது சொல்றாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டானிக் மூவி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த டைட்டானிக் மூவில பாத்தீங்க அப்படின்னா, அந்த மேல இருக்க அந்த ஐஸ் பாறை மேல ஒரு 10% தான் இருக்கும். அது மோதி, அந்த பனி பாறையில மோதிதான் டைட்டானிக் கப்பல் வந்து கவிழ்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி அந்த ஃபிலிம்ல மத்த மேலோட்டமா பாக்குறவங்களுக்கு அது அப்படிதான் தெரியும். பட் அதுக்கு பின்னாடி பாத்தீங்க, அதை இன்னும் கொஞ்சம் சிந்திச்சு பாத்தீங்க அப்படின்னா 10% தான் மேல தெரிஞ்சிருக்கு. மத்த 90% அந்த ஐஸ்பர்க், அந்த பாறை, அந்த பனிப்பாறை வந்து மத்த 90% கடலுக்குள்ள இருந்திருக்கு. அவ்வளவு பெரிய பனி பாறையில மோதினதுனாலதான் டைட்டானிக் கப்பல் வந்து என்னாச்சு, கவிழ்ந்துருச்சு. சோ இப்போ நம்ம மனசும் நம்ம மூளையும் அப்படிதான். 10% மட்டும்தான் நமக்கு வந்து கான்சியஸ் மைண்ட், அதாவது கான்சியஸ் அப்படின்னா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆக்ஷன் அப்படின்னா ஆக்ஷன்ல கண்டிப்பா போய் இருக்கலாம். ஆனா சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்றது, சப்கான்சியஸ் மைண்ட்ன்றது ஒரு ரியாக்ஷன், அதுல வந்து போயே இருக்காது. அது என்ன தோணுதோ என்ன படுதோ அது மட்டும்தான் வெளிப்படுத்தும். சோ அந்த சப்கான்சியஸ் மைண்டோட பவர் எப்படி இருக்குன்னு சொல்றாரு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30,000 மடங்கு உங்களோட கான்சியஸா நீங்க எப்படி இருக்கீங்களோ அதை விட பல மடங்கு, 30,000 மடங்கு வந்து சப்கான்சியஸ் மைண்டோட பவர்ஃபுல் இருக்கு. அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றதுதான் இங்க விஷயம். சோ இப்போ இதுல வந்து இந்த ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 4 விதமா வந்து இந்த சப்கான்சியஸ் மைண்டை வந்து பிரிச்சிருக்காரு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மனசை நம்மளே எப்படி கட்டுப்படுத்துறது. ரெண்டாவது, பிறர் மனதை, அவங்களோட மனதையும் அவங்களோட எண்ண அலைகளையும் நம்ம எப்படி மாத்தி அமைக்கிறது, நம்ம எப்படி நம்ம கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர்றது. மூணாவது, இந்த பிரபஞ்சத்தோட நம்மளோட மனசை எப்படி பேச வைக்கிறது. நாலாவது, இந்த பிரபஞ்சத்தை விட்டே வெளில போயிட்டாரு பாத்துக்கோங்க, விண்வெளியில இருக்கிறவங்கள கூட நம்ம ஆழ் மனது மூலயமா பேச வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, இவர் பேர் வந்து ராமயோகி அப்படின்னு சொல்லிட்டு, இவர் வந்து தன் மனதை கட்டுப்படுத்தல் அப்படின்ற ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெனிங்கர் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன் ரஷ்யால இருக்கு. இந்த ரஷ்யால இருக்க இந்த ஃபவுண்டேஷன் தான் முதல்ல ஆழ்மன சக்திக்கு ரிசர்ச் தனியா ஒரு துறை நிறுவி அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தவங்க இந்த மெனிங்கர் ஃபவுண்டேஷன் தான். ஸோ இந்த ஃபவுண்டேஷன்ல வந்து இந்த ராமயோகி அப்படின்ற ஒரு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு சவால், அதாவது ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்காக கேக்குறாரு. இந்த மாதிரி எனக்கு ஒரு 3 நாள் கொடுக்குறீங்களா, என்னோட மனதை நான் கட்டுப்படுத்தி உங்களுக்கு காட்டுறேன், அது வந்து நீங்க ஓகேவா இருக்குதுன்னா நீங்க ரிசர்ச் பண்ணி உங்க ரிசர்ச்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு, என்னால வந்து என்னோட பாடி டெம்பரேச்சரையே என்னால வந்து மாத்தி அமைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப வந்து லேசா லேசா பாடி டெம்பரேச்சர் ஏறினாலும் இறங்கினாலும் உடனே கொரோனா வந்துருச்சா அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டு நம்ம உடனே டாக்டர் கிட்ட போறோம். பட் இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா தன்னுடைய ஒரு பாதியோட உடல்நிலையும் மத்தோட இன்னொரு பாதியோட உடம்போட அந்த பாடி டெம்பரேச்சரையும் கம்ப்ளீட்டா மாத்திருக்காரு. ஒண்ணு வந்து ஃபுல்லா ஹீட்டா இருக்க மாதிரி, ஒண்ணு வந்து ஃபுல்லா சில்னஸா இருக்க மாதிரி மாத்தி காமிச்சிருக்காரு. இதை தவிர இன்னொரு சேலஞ்சும் பண்ணி காமிச்சிருக்காரு. என்ன பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனோட இதயத்தை வந்து கிட்டத்தட்ட 10 செகண்ட் மட்டும்தான் நிறுத்த முடியும். 10 செகண்டுக்கு மேல நிறுத்த முடிஞ்ச அவன் டெத், கண்டிப்பா உயிரோடவே இருக்க முடியாது அப்படின்னு வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. இதுல என்ன பாத்தீங்கன்னா இவரோட இதய துடிப்ப கிட்டத்தட்ட 16.2 செகண்ட் எடுத்திருக்காரு. நான் ஏன் இந்த கதையெல்லாம் சொல்றேன் அப்படின்னா அவர்கிட்ட கேட்கும்போது எப்படி உங்களால இது முடிஞ்சது, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி உங்களால முடிஞ்சது அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து என்னுடைய மனதை என்னுடைய ஆழ்மனதோட ரிமோட் கண்ட்ரோல் என்கிட்ட இருக்கு, நான் என்னுடைய ஆழ்மனதுக்கு நான் என்ன கமெண்ட் கொடுக்குறேனோ அதை வந்து அது வந்து ரொம்ப தெளிவா செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதே மாதிரி சுவாமி விவேகானந்தர் அவர் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு ஸ்பீச்ல வந்து சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா பிறர் மனதை கட்டுப்படுத்த விவேகானந்தருடைய மனதையே ஒரு சாது வந்து கட்டுப்படுத்தி இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு அந்த பேச்சுல. அதுல பாத்தீங்க அப்படின்னா விவேகானந்தரும் அவருடைய 2 நண்பர்களும் கல்கத்தால ஒரு சாதுவை பாக்குறதுக்காக போறாங்க. அப்படி போகும்போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் வந்து யாருடைய மனதுல என்ன இருக்கு அப்படின்றத தெளிவா நீங்க என்ன நினைச்சிட்டு வரீங்களோ அதை அப்படியே சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கூட்டம் அங்க நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த கூட்டத்துல வந்து இவர் போயிட்டு இவங்க 3 பேரும் ஒன்னொன்னு நினைச்சுக்கிறாங்க. அந்த சாதுவும் தெளிவா சொல்லிடுறாரு. திரும்பி வரும்போது விவேகானந்தருக்கு ஒரு மறுபடியும் ஏன் அந்த சாதுவை நம்ம சோதனை பண்ணி பார்க்க கூடாது, அவர் எப்படி கரெக்டா சொல்லுவாரு, அது அது என்ன விஷயத்துல இந்த மாதிரி ஒரு சக்தி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அது நம்மளும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்றா 2வது நாள் இப்ப அந்த சாது வந்து கல்கத்தாவில அந்த லோக்கல் ஏரியா வாசி, அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அவருக்கு வந்து பெங்காலி ஹிந்தி மட்டும்தான் தெரியும். அப்ப இந்த 2 மொழியில வந்து நம்ம ஏதாவது நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவரால் கண்டுபிடிக்க முடியும், மத்த எந்த மொழியில நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் அவரால் கண்டுபிடிக்க முடியாது, அதனால நம்ம வேற ஒரு மொழியில நினைச்சுக்கிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி போறாங்க. அப்ப வந்து வேற ஒரு மொழியில நினைச்சுக்கிட்டாலும் எந்த மொழியா இருந்தாலும் ஒரு மனதுல இருந்து இன்னொரு மனதுக்கு அந்த என்ன அலைகளையும் என்ன அதிர்வுகளையும் செலுத்துறதுக்கு அங்க இருந்து நம்ம அதை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த மொழிகளும் அவசியம் இல்லை, அது வந்து நம்மளால ஈஸியா கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்றாரு. சோ இதை வந்து விவேகானந்தர் அவரோட லாஸ் ஏஞ்சல்ஸ் ஸ்பீச்ல சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நான் இப்போ ஒரு 2-3 கதை சொல்றேன், இதுக்கப்புறம் நம்ம மனதை எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான வழிமுறைகளை இவர் சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ரஷ்ய நாட்டு சர்வாதிகாரி ஸ்டாலின், சோ இவர் வந்து ஒரு நாள்ல வந்து அவருடைய அரண்மனை உள்ள அந்த ஹவுஸ்ல உட்காந்துட்டு இருக்காரு. ஒருத்தர் உள்ள வர்றாரு, இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு அப்ரூவல் வேணும். என்ன அப்ரூவல் அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி ஆழ்மனதோட சக்திகளை ஆராய்ச்சி பண்ண போறேன், அதுக்கு நீங்க வந்து அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இவருக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துட்டு அதெல்லாம் அப்ரூவல் கொடுக்க முடியாது, நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவர் என்ன பண்றாரு, சரி இன்னொரு இல்ல இந்த ஒரு வாட்டி மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சரி உனக்கு நான் ஒரு சந்தர்ப்பம் தரேன், அந்த சந்தர்ப்பம் என்ன அப்படின்னா நாளைக்கு இரவு 8 மணிக்கு என்னுடைய அரண்மனையில என்னுடைய ரூம்குள்ள வந்து நீ என்ன மீட் பண்ணிட்ட அப்படின்னா நான் உனக்கு அந்த அப்ரூவல கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இவர் போன உடனே அவரோட ஆயிரக்கணக்கான 100கணக்கான ஆட்களை கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா இந்த ஆள் நாளைக்கு வந்தா நீங்க உள்ள விடக்கூடாது, அவன் வந்து வாசல்லயே வந்து மிதிக்க கூடாது, அந்த மாதிரி நீங்க வந்து பாதுகாப்பு படையினர் வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. நாளைக்கு அதே மாதிரி இரவு 8 மணிக்கு கரெக்டா ஒரு ரூம்குள்ள வந்து உட்காந்துட்டு இதே மாதிரி அப்ரூவல் கேட்கிறாருக்கு. இவருக்கு ஒரே ஷாக் ஆயிட்டு உடனே இவர் என்ன சொல்றாரு, நீ கொஞ்ச நேரம் உட்காரு, உன்னை உள்ள விட்டு முதல்ல என் காவல் படையினர் எல்லாம் சுட்டு தள்ளிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவருக்கு ஒண்ணுமே புரியல, இல்ல அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க, நான் தான் வந்து அவங்களோட மனதை கட்டுப்படுத்தி ஆழ்மனதை என் வசம் கொண்டு வந்து अब ना वो और केजीबी केजीबीना इंडिया एप्पी रा पाई पोलिस अदु अदे मारी केजीबी ना उंगलोड केजीबी वंदिरुक्केन अप्पडिनु अवंगा आल मनसुला अंद करुत्तुक्कला पदिय वेच्चिट्टु ना उल्ल वंदिरुक्केन अप्पडिன்ற மாதிரி சொல்றாரு। அப்ப ஒருத்தர்ல இருந்து இன்னொருத்தருக்கு நம்மளோட என்ன அலைகள் எப்படி மாறுபடுது, எப்படி நம்ம அவங்களுடைய மனசை நம்ம வசப்படுத்தி நம்ம வந்து நம்ம நினைச்சதையோ இல்ல நம்ம நல்ல எண்ணங்களையோ சாதிக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க। இப்போ இத்தனை வாட்டி ஸ்டோரி பார்த்திருந்தோம்। இப்போ வந்து நம்ம நம்மளோட மைண்ட் எந்த நிலைமையில இருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஒரு சோதனை பண்ணி பார்த்துக்கலாம்। ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மூளை எல்லாம் பாத்தீங்க அப்படினா EEG அப்படிங்கற ஒரு ஒரு மிஷினால அது என்ன அலையில இருக்கு அப்படின வந்து ஒரு ஆய்வு பண்ணுவாங்க। அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து நாலு பிரிவா பிரிக்கிறாங்க। ஒன்னு வந்து பீட்டா, இன்னொன்னு வந்து ஆல்பா, இன்னொன்னு வந்து தீட்டா, இன்னொன்னு வந்து டெல்டா அப்படினு சொல்லிட்டு இந்த தியரிட்டிக்கல் இந்த போர்ஷன்லாம் விட்டுறலாம்। பெரும்பாலும் மனிதனுடைய எண்ணங்கள் அந்த EEG மிஷின்ல ஆய்வு பண்ணும்போது எப்படி இருக்கு அப்படினா ரெண்டே விதத்துல தான் இருக்கு। ஒன்னு வந்து பீட்டா, இன்னொன்னு வந்து ஆல்பா। அப்படினா என்ன அப்படினா நம்ம யாருமே வந்து ஆழ்மன சக்தியோட சேர்ந்து செயல்படுறதே இல்லை। நம்ம மேலோட்டமா அன்னைக்கு என்ன வேலை முடியணும், அன்னைக்கு என்ன நடக்கணும், அன்னைக்கு யார் யார் நம்மளை திட்டுவா, அன்னைக்கு நம்ம ஹெட் நம்ம என்ன கொஸ்டின் கேட்பாங்க, அன்னைக்கு என்னென்ன வேலையெல்லாம் முடிக்கணும், அன்னைக்கு நம்ம ஃபேமிலிக்கு என்ன வாங்கிட்டு போகணும், இது மட்டுமே நினைச்சு நம்ம செயல்படுறோமே தவிர நமக்குள்ள ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு। அது வந்து நம்மளோட கமெண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு। நம்ம கமெண்ட் கொடுத்தா அதை இன்னும் திறம்பட செய்யலாம் அப்படின்ற ஒரு யாருமே யோசனை பாக்குறது இல்லை அப்படின்றதான் இந்த ஆய்வு சொல்லுது। இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐன்ஸ்டீன் மற்ற அறிவியலாளர்கள் அவங்க எல்லாருமே எப்படி இதை சாதிச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து அரை தூக்க நிலையில இருக்கும் பொழுது அவங்களுடைய கதிர்வீச்சு இதுல வந்து அதிகமா பயன்பட்டு இருக்கு। சோ இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா டெல்டா தீட்டா டெல்டா இந்த ரெண்டுமே வந்து கண்டிப்பா வந்து இந்த தீட்டா டெல்டா இந்த ரெண்டுமே வந்து குழந்தைகள் மற்றும் சித்தர்கள் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் இந்த அலைகள் வந்து அதிர்வலைகள் இருக்கும்। மற்ற யாராலையும் இந்த அதிர்வலைகள் உங்க நிலைக்கு செல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க। இதுல வந்து ஃபைனலா என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு மனுஷன் 25 நிமிஷம் ஒரு நாளைக்கு 25 நிமிஷம் அவனோட மனசை கட்டுப்படுத்தி எந்தவித எண்ணத்திலையும் அவனோட மனசை செல்ல விடாம அவனால கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா அவன் வந்து இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பலசாலி அப்படின்ற மாதிரி சொல்றாரு। இப்போ ஆழ்மனது ஆழ்மனது அப்படின்றது நம்ம பேசிட்டோம்। ஆழ்மனதோட பலமும் பலவீனமும் அப்படின்ற மாதிரி ரெண்டு டாபிக் சொல்றாரு। எல்லாருக்கும் அப்கோர்ஸ் பலம் அப்படின்னு ஒண்ணு இருந்தா பலவீனம் இன்னொன்னு இருக்கும்। இந்த ஆழ்மனதோட பலம் எப்படி அப்படின்றது பாத்தீங்கன்னா உடலோட மொத்த இயக்கத்தையும் கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்றாரு। இப்ப நம்ம தூங்கிட்டே இருக்கும்போது நைட்டு தூங்கிட்டே இருக்கும் அப்படின்றத வச்சுங்க। ஐ மீன் இப்ப புக் ரிவியூல தூங்குறவங்களை பத்தி சொல்லல, நைட்டு தூங்கிட்டு இருக்கவங்களை பத்தி சொல்றேன்। இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, திடீர்னு நம்ம மூச்சு நின்று போயிருச்சுன்னா நம்மளால காலையில எழுந்துக்க முடியுமா? இப்ப நம்ம தூங்கிட்டே இருக்கோம், திடீர்னு நம்ம கை கால் செயல் இருந்து போச்சுன்னா நம்மளால எப்படி அடுத்த நாள் எழுந்திருக்க முடியும் அப்படின்னா இந்த எல்லா வேலைகளையும் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட்ன்றது நம்மளோட ஆழ்மனம் அது வந்து தானாவே நமக்காக இரவு முழுவதும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு வருது அப்படின்னு சொல்றாரு। இப்போ ஒரு அது தாண்டி பழக்கங்கள் இப்போ யாரோ ஒருத்தர் வந்து நம்ம ஒரு மீட் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அவரு ஹலோ சொல்றாரு கை காட்டி, அப்படி ஹலோன்னு சொல்லும் போது நம்ம யோசிக்க மாட்டோம்। நம்ம கை வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், கை தூக்கி நம்மளும் வணக்க வைப்போம் இல்ல ஹலோ சொல்லுவோம்। அந்த மாதிரி சொல்லும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களா இருக்கட்டும் நம்மளோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதிவாயிருக்கும்। அது வந்து அதோட வேலையை திறம்பட செஞ்சுட்டு வருது அப்படின்ற மாதிரி சொல்றாரு। பிரபஞ்சத்தோட தொடர்பு அப்படின்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றது ஆழ்மனம் அப்படின்றது ஒரு மனசுல இருந்து இன்னொரு மனசுக்கும் இல்ல நம்ம மனதுக்கு மட்டும் இல்லாம பிரபஞ்சத்துல இருக்க எல்லா பொருட்களோடவும் சம்பந்தம் உள்ளது। இப்போ ஒரு பைக் ரேசரை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா ஓட்டுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க। ஒரு பைக் ரேசர் ஒரு இன்டர்வியூல என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து எந்த டைரக்ஷன்ல போகணும் எப்படி போகணும் எதுவுமே வந்து நான் முடிவு பண்ணவே மாட்டேன், என்னுடைய ஆழ் மனம் இந்த இடத்துலதான் போகணும் அப்படின்னா என்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்டும் என்னுடைய பைக்கோட இன்ஜினும் இந்த ரெண்டுமே மட்டும்தான் பேசும்। அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு அவங்க ஒரு செட்டப் அமைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இயக்கம் வந்து தானா நடக்கும்। அப்போ இந்த பிரபஞ்சத்துல இருக்க ஒவ்வொரு உயிருள்ள உயிரற்ற பொருட்களோட எல்லாத்துலயுமே வந்து நம்மளோட ஆழ்மனம் வந்து எப்படி இயங்குதுன்றத சொல்றாங்க। இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு யாரு தேவை, நம்ம வாழ்க்கையில யார் யாரெல்லாம் இருக்கணும். இப்ப திடீர்னு நம்ம சொல்லுவோம் எங்க இருந்துதான் வந்தானே தெரியல இவன் வாழ்க்கையில அப்படின்ற நம்ம படுத்து எடுக்கிறான். ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், வேற யாரா ஹெட்ஸா இருக்கட்டும், கூட ஒர்க் கொலீக்ஸா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். அப்போ நம்ம மனசு என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில யாரு வரணும் அப்படின்றதையும் சேர்த்து இந்த சப்கான்சியஸ் மைண்ட் தான் முடிவு பண்ணுது அப்படின்ற சொல்றாரு. பலமும் பலவீனம். இப்ப பலவீனம் இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல பலவீனம் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் சொன்னீங்க அப்படின்னா அந்த விஷயம் சரியா தவறா அப்படின்றத சுத்தமா அது எடுத்துக்கே பார்க்காது. இப்போ அது எப்படி இந்த ஆசிரியர் வந்து ஓமைப்படுத்துறாரு அப்படின்னா பேரண்ட்ஸ் அண்ட் சைல்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள பாண்டு தான். இப்போ ஒரு அப்பா அம்மா ஒரு கமெண்ட் சொல்றாங்க இந்த வேலையை செய் அப்படின்னா, இப்போ ஒரு பையனை போய் அரைஞ்சிட்டு வாடா அப்படின்னு ஒரு பையன்கிட்ட சொல்லி அவன் பையன்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க அப்படின்னா கண்டிப்பா போய் அவன் அரைஞ்சிட்டு வந்துடுவான். அது தப்பா சரியா அப்படின்ற யோசிச்சு பாக்குற எண்ணம் அந்த குழந்தைக்கு தெரியாது. அதே மாதிரிதான் நம்ம சப்கான்சியஸ் மைண்டும். அதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல கமெண்ட் கொடுத்து பாருங்க, அந்த பையன் நல்லா பண்ணிருக்கான் அவன்கிட்ட போயிட்டு கட்டி தழுவி அவனுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு வா அப்படின்னு சொன்னா அதே மாதிரி கட்டி தழுவிட்டு போயிட்டு அந்த குழந்தை வாழ்த்து சொல்லிட்டு. அதே மாதிரிதான் நம்ம தவறா சரியா அப்படின்றத பிரிச்சு பாக்குற சக்தி வந்து நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டுக்கு இல்லை. அதை வந்து நம்ம தான் பக்குவப்படுத்தி நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் சிலர் பாத்தீங்க அப்படின்னா நான் எப்பவுமே ரொம்ப லைஃப்ல கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன், என் வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை, இந்த மாதிரி எல்லாம் சிலரோட சப்கான்சியஸ் மைண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கும். அவங்க எல்லாருமே வந்து நெகட்டிவ் பீப்புள். எப்படி அப்படின்னா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், என் வாழ்க்கையில இவ்வளவு போராட்டங்களை சந்திச்சிருக்கேன், யாருமே இந்த அளவுக்கு சந்திச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு யார் மனசுக்குள்ள சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ கடைசி வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, கண்டிப்பா மாறவே மாட்டாங்க. அதை தாண்டி அதை எப்படி பாசிட்டிவா அதை எப்படி நேர்மறையா திங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு வந்து இன்னைக்கு ஒரு நிலைமையில நிக்கிறேன் அப்படின்றத ஒரு எடுத்துக்காட்டா சொல்லி வந்து நம்ம வாழ்க்கையை மத்தவங்களுக்கு புரிய வைக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி நேர்மறை எண்ணங்களை விதைத்தல். நேர்மறை எண்ணங்களை விதைத்தல் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படின்றத வச்சுக்கோங்களேன், கடவுளே நான் எந்த நோயும் இல்லாம நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டாம நான் உடல் ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும், பொய் சொல்லாத அப்படின்னு சொல்றது பதில் உண்மையை மட்டுமே பேசி பழகு. இந்த மாதிரி நம்ம தினம் தினம் யூஸ் பண்ற வார்த்தைகள் கூட நம்ம மைண்ட் வந்து சப்கான்சியஸ் மைண்ட் ரொம்ப தெளிவா நோட் பண்ணும். அப்போ நீங்க நெகட்டிவா பேசுறதுனாலோ நெகட்டிவான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தினாலோ நெகட்டிவான பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு இருந்தாலோ அது வந்து அதோட எண்ணத்துல அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னும் ஒரு விஷயம் நம்மளோட கண்ணோட்டம் எப்படி இருக்கு அப்படின்றத மகாபாரதத்துல இருந்து ஒரு குட்டி கதை சொல்றாரு. துரோணாச்சாரியார் வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா தர்மனையும் துரியோதனனையும் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு தர்மன் கிட்ட என்ன சொல்றாருன்னா இந்த உலகத்துல ரொம்ப பெரிய அயோக்கிய பையன் யாரும் சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வா, இந்த உலகம் ஃபுல்லா போய் தேடு, எங்க வேணாலும் போய் தேடு, ஆனா எனக்கு வந்து ஒரே ஆள் இந்த உலகத்திலேயே இவன் தான் ரொம்ப பெரிய அயோக்கியம் அப்படின்றத நீ கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்றாரு. அதே மாதிரி துரியோதனனை கூப்பிட்டு இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப நல்லவன் இவனை மாதிரி ஒரு நல்லவன் இந்த உலகத்துல ஒருத்தன் கூட இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு நல்லவனை அவனை கூப்பிட்டு வந்து நீ எனக்கு அடையாளம் காட்டணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அவங்க ரெண்டு பேரும் அதுல ஆய்வு பண்ண போறாங்க. திரும்பி வந்த உடனே துரோணாச்சாரியார் கிட்ட சொல்றாங்க, துரியோதனன் ஃபர்ஸ்ட் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா நான் போய் இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நான் தேடினேன், இந்த உலகத்துல ஒரு நல்லவன் கூட இல்ல, எல்லாருமே வந்து மோசமானவங்க, எல்லாருமே தீய குணமுடையவர்கள், யாருமே வந்து ஒழுக்கமானவங்களே இல்ல, எல்லாருமே ரொம்ப தீய குணம் படைச்சவர்களா தான் இருக்காங்க. அதனால என்னோட இது என்ன அப்படின்னா என்னோட கருத்து என்ன அப்படின்னா இந்த உலகத்துல ஒரு நல்லவன் கூட இல்லை அப்படின்னு சொன்னாங்க. தர்மன் கிட்ட சொல்லும் போது தர்மன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன இந்த மாதிரி போயிட்டு பாத்துட்டு வர சொன்னீங்க, நான் பார்த்தேன், இந்த உலகத்துல வந்து எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, ஒருத்தர்கிட்ட கூட ஒரு சின்ன தீய குணங்கள் கூட என்னால பார்க்க முடியல, எனக்கு நீங்க கொடுத்த வேலையை என்னால இவ்வளவுதான் பண்ண முடியுது, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ற போது துரோணாச்சாரியார் கடைசியா என்ன சொல்றாரு அப்படின்னா நம்மளோட கண்ணோட்டம் நம்ம நல்லவன் அப்படின்னு ஒருத்தனை நம்பி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவன் வந்து நமக்கு நல்லவனாதான் தெரியும். நம்ம வந்து ஒருத்தனை ஐயோ இவனை வந்து நம்ம பிளாக் மார்க்ல வச்சுட்டோம், ஓகே இவன் எதுக்கும் செட் ஆக மாட்டான், இவன் இப்படிதான், இவன் கோவக்காரன், இவன் நம்மளை மட்டும் தான் டார்கெட் பண்ணுவான் அந்த மாதிரி ஏதாவது நம்ம வெச்சிட்டோம் அப்படினா அவன் வந்து அவன் நல்லவனாவே இருந்தாலும் அவன் தான் இந்த உலகத்திலே நல்லவனா இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு அவன் வந்து எதிரியா மட்டும் தான் தெரியும். அப்போ ஒவ்வொருத்தருமே வந்து நம்ம மத்தவங்களை எப்படி பாக்குறோம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அததான் நம்ம மனமும் பழக்கப்படுத்திக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதுல சரி பாசிட்டிவ் தாட்ஸ் எல்லாம் நினைக்கிறீங்க, நிறைய கதையெல்லாம் சொல்றீங்க, நிறைய பேர் இதெல்லாம் அச்சீவ் பண்ணாங்க, இவ்ளோ பேசிட்டோம். சரி இந்த எண்ணங்கள் வந்துருச்சு, நான் இன்னைக்கு என் மனசுல நான் தான் நாளைக்கு ஐஏஎஸ் ஆக போறேன் அப்படின்னு நான் நினைச்சிட்டேன், அவ்வளவுதான் போதுமா? அது மட்டும் நினைச்சா நான் போதுமா அப்படின்னா போதாது. உன்னுடைய எண்ணங்கள் வந்து வெறும் வார்த்தையாவோ வெறும் கனவாவோ இல்லாம அந்த எண்ணங்கள் வந்து உன் ஆள் மனசுல நீ தூக்கி போட்டுட்ட அப்படின்னு மட்டும் இல்லாம அதுக்கு எப்படி நீ வலிமையை கொடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லி தராரு. ஜென்ரலாவே உங்களோட ஆள் மனதுக்கு என்னென்ன பழக்க வழக்கங்கள் என்னென்ன விஷயங்கள் சொல்லி கொடுத்தா நல்லது அப்படின்ற சொல்றாரு. முக்கியமா முதல்ல அவர் குறிப்பிடுறது வந்து நன்றி உணர்வு. நன்றி உணர்வு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எந்த விஷயமா இருந்தாலும் ஒருத்தருக்கு நன்றி சொல்ல பழகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து காலேஜுக்கு முன்னாடி போற வரைக்கும் எனக்கு அப்படின்னு தெரியல, பட் காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்துல வாழறோம் அப்படின்னா நம்ம முதல்ல நன்றி சொல்ல வேண்டிய ஆள் வந்து கடவுள் தான். ஸோ நான் வந்து நிறைய விஷயங்கள் போகும்போதோ இல்லை கோவிலுக்கு போகும்போதோ மேக்சிமம் நான் எதுவுமே வேண்ட மாட்டேன். காலேஜ் படிக்க நேரம் ஆரம்பிச்சதுல இருந்து நான் கோவிலுக்கு போவேன், நன்றி மட்டும் சொல்லிட்டு திரும்பி வந்துடுவேன், வேற எதுவுமே வேண்ட மாட்டேன். ஒரு டேர்னிங் பாயிண்ட்லாம் இருந்திருக்கு அஃப்கோர்ஸ் லைஃப்ல, ஒரு 4-5 டேர்னிங் பாயிண்ட்லாம் இருந்தது ரொம்ப லைஃபே மாறுற மாதிரி. அப்போ மட்டும் நான் சில வேண்டுதல்கள் வச்சிருக்கேன். மற்றபடி நான் எப்போ கோவிலுக்கு போனாலும் எனக்கு சில கோவில்களுக்கு வந்து இந்த மாதிரி பயணம் பண்ணி கோவில்களுக்கு போன வழக்கங்களும் இருக்கு. அப்போ கூட நான் அங்கே போய் கூட என்ன இங்கே வந்து வர வச்சதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்ன இந்த மண்ணில் காலடி எடுத்து வச்சதுக்கு நன்றி அப்படின்னு மட்டும்தான் நான் சொல்லிட்டு வருவேன். இது நான் எனக்காக சொல்ல, ஜென்ரலாகவே நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கும் நன்றி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ ஒரு நல்ல நிலைமையில இருக்க அப்படின்னா உனக்கு கீழே இது கூட கிடைக்காதவங்க இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்கள யோசிச்சு பாரு அப்படின்னா நான் அப்போ கூட கேட்பேன், அப்போ என்ன இன்னும் ஹையா திங்க் பண்ண வேண்டாம், நிறைய யோசிக்க வேண்டாம், இன்னும் நிறைய முன்னேற போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஏன்னா இல்லை, இந்த விஷயங்கள் கூட கிடைக்காம இன்னும் எத்தனையோ உயிர்கள் உலகத்துல ஏங்கிட்டு இருக்கு, உனக்கு இது கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த வாய்ப்பை கொடுத்த முதல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லணும். அப்ப அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் போது நம்ம மனம் இறைவனோட பேசும் அப்படின்ற மாதிரி இந்த ஆதர் சொல்றாரு. ஸோ அப்படி பேசும்போது இன்னொன்னு கூட ஒரு பாடல் வரிகள் கூட இருக்கு, உனக்கும் கீழே உள்ளவர்கள் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடுனா நிம்மதி மட்டும் தேடக்கூடாது, நிம்மதி தேடுறது கூட ஒரு வந்து சுயநலம் தான், அதையும் தாண்டி நன்றி சொல்லணும். நம்ம இந்த நிலைமையில இருக்கோம் அப்படின்னா நமக்கு சுற்றத்தாறுல இருந்து நம்ம அம்மா அப்பால இருந்து நம்ம கடவுள்ல இருந்து நம்ம கூட இருக்கவங்கல இருந்து எல்லாருக்குமே நன்றி சொல்ல பழகணும். அப்ப அந்த நன்றி உணர்வை உங்க மனசுல எப்படி கொண்டு வரணும் அப்படின்றதான் முக்கியமான விஷயம் சொல்றாரு. இதுல இன்னொரு செய்யுள் பாத்தீங்க அப்படின்னா நன்றி கெட்டவங்களை எப்படி சொல்றாங்க அப்படின்றா, காசி காசி என்று நீர் கால் கடுக்க ஓடிரு, காசி நீரில் மூழ்கினால் கருப்பு வெள்ளை ஆகுமோ அப்படின்ற ஒரு சிவவாக்கிய பாடல் இருக்கு. அந்த பாடல்ல பாத்தீங்க அப்படின்னா கருப்பு வெள்ளை ஆகுமா அப்படின்னா உன் பாவம் எல்லாம் புண்ணியமா மாறிடுமா நீ போய் காசி தண்ணியில குளிச்சு எந்திரிச்சு வந்தினா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து. இதுக்கு நான் வேறொரு விதமா படிச்சதை எப்படி நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு. அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய பாவம் வேணாலும் பண்ணிட்டு போ, அந்த பாவத்துல இருந்து அதாவது விடுபடுறதுக்கு உனக்கு வழி இருக்கு. ஆனா ஒருத்தர் செஞ்ச நன்றியை நீ என்னைக்கு மறக்கிறியோ அதுதான் பெரிய பாவம், அந்த பாவத்துல இருந்து உனக்கு விடுபடுறதுக்கு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ நம்ம மனசுக்கு நன்றி உணர்வுன்றத நம்ம ஆள் மனசுக்கு எந்த அளவு கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம எத்தனை பேருக்கு நன்றி சொல்றோம் பாத்துக்கோங்க. இன்னைக்கு படிப்புல இருந்து உத்தியோகத்துல இருந்து மற்ற விஷயங்கள்ல இருந்து நம்ம இப்படி ஒரு இடத்துல வந்து இத்தனை பேருக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கோம், ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இந்த நிலைமையில இருக்கும் அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் நன்றி சொல்லியிருக்கோம், யார் யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல தவறி இருக்கோம் அப்படின்றத நம்ம ஆள் மனசு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு விஷயம் நான் இதை சொன்னதான், எதிர்மறை வாக்கியங்களை தவிர்க்கவும் அப்படின்னா எதுமே எப்பவே ஒண்ணு உன்னால நடக்காது, உன்னால முடியாது, உன்னால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு முட்டுக்கட்டை மத்தவங்க போட்டா அது தப்பு இல்லை. ஆனா அதை எப்போ நீங்க உங்களுக்கே போட்டுக்கிறீங்களோ அது ரொம்ப மகா தப்பு. அந்த மாதிரி போட்டு இவ்வளவு பவர், இவ்வளவு பிரம்மாண்டமான சக்தி உடைய உங்க ஆழ்மனதை நீங்க முடக்கிறாதீங்க, எதிர்மறை வாக்கியங்களை சொல்லி உங்க ஆழ்மனதை நீங்க முடக்கிறாதீங்க அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ஒரு இலக்கு, ஒரு குறிக்கோள் கண்டிப்பா இருக்கணும். இன்ன வரைக்கும் இல்லைன்னா இதுக்கப்புறம் அந்த குறிக்கோளை நீங்க உங்களுக்குள்ள ஏற்படுத்திக்கோங்க. ஏற்படுத்திக்கிறது மட்டும் அல்லாம டெய்லியும் உங்களுக்குள்ள அதை சொல்லி பாருங்க. இப்ப எத்தனை பேர் வந்து இப்போ 1 hour எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 மணி நேரத்துல நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கிட்ட பேசுவோமா? எத்தனை வாட்டி நம்ம நமக்குள்ளேயே பேசியிருக்கோம்? எத்தனை வாட்டி நம்ம நம்ம ஆழ் மனசு கூட பேசியிருக்கோம்? எத்தனை வாட்டி நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று பேசியிருக்கோம்? சொல்லி பாருங்க. கடைசியா நீங்க கண்ணாடி முன்னாடி உங்க நின்று பேசினது எப்போ? கடைசியா நீங்க உங்க ஆழ் மனசு கூட பேசினது எப்போ? கொஞ்சம் கேள்வி நம்மளே கேட்டு பார்த்துக்கலாம். நம்ம ஒரு நாளைக்கு நம்ம சுத்தி இருக்கவங்க கிட்ட பேசுறதுனால நம்ம மேல்மனம் மட்டும்தான் செயல்படும். நீங்க எப்போ உங்களுக்குள்ள பேச தொடங்குறீங்களோ அப்பதான் அந்த பிரம்மாண்ட சக்தி உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப கண்ணாடி முன்னாடி நின்று நான் ரொம்ப அழகா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பாருங்களேன். அந்த முக பாவனையில இருந்து அந்த உடல் தோற்றம்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு அவ்வளவு அழகா காட்டும். கண்ணாடி முன்னாடி நின்று நான் ரொம்ப அன்பானவ அப்படின்னு சொல்லுங்க. அப்படியே உங்களோட அந்த அகத்தோட அழகு வந்து அந்த முகத்துல தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே பிரதிபலிச்சு உங்க மனசு வந்து உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டும். அதனால கண்ணாடி முன்னாடி நின்று யாராவது பேசினா பைத்தியம் சொன்னாலும் தயவு செய்து நம்பாதீங்க. அவங்க கிட்ட தெளிவா சொல்லுங்க, கண்ணாடி முன்னாடி நின்று பேசாத, இத்தனை நாள் பேசாத, நீ தான் பைத்தியம். நமக்கு நம்ம கூட பேசுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. நம்ம எவ்வளோ விஷயங்கள்ல இருந்து தினம் தினம் வந்து ஒரு மிஷின் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் தாண்டி ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம், இதைதான் நான் முன்னாடி சொன்னேன், ஒரு நாள்ல 25 நிமிஷம் உங்களுக்காக நீங்க ஒதுக்கி உங்களோட ஆழ் மனது கூட பேசி உங்களால கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா இந்த உலகத்திலேயே நீங்க தான் மிக சிறந்த பலசாலி அப்படின்னு சொல்றாரு. சோ அவங்க கிட்ட அவங்க ஆழ் மனசு கிட்ட, எல்லாரையும் விட்டுருங்க, ஆழ் மனசு கிட்ட ஒரு 5 நிமிஷம் இதுதான் என்னுடைய குறிக்கோள், இதுக்கு நீ உன்னால என்ன உதவி பண்ண முடியும், என் கூட சேர்ந்து எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்னு ஒரு 5 minutes பேசி பாருங்க. டெஃபினட்டா உங்களுக்கு உங்களோட சேஞ்ச் தெரியும். ஸோ இதுக்கப்புறம் இப்படி பேசுன்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, நாங்க என்ன பேசுறது, என்ன தடையா இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எண்ணங்களுக்கு வலுவூட்டுதல். இதுல வந்து 3 தாங்க, இந்த 3 தான் நம்மளோட அப்சகல். இதை மட்டும் நீங்க கடந்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. எப்படின்னு பாக்குறீங்களா? பயம். நான் ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், 5 பேர் வாலண்டரி பண்ண சொன்னேன், காலத்தால் அழியாதது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆன்சருக்குமே ஒரு 10 செகண்ட்ல இருந்து 30 செகண்ட் வரைக்கும் எடுத்துக்கிச்சு. அப்ப கூட 5 பேர் பண்ணல, ரொம்ப புஷ் பண்ணி 4 பேர் தான் பண்ணோம். ஏன் அப்படின்னா இந்த ஏன் அப்படின்ற கேள்வியை உங்களுக்குள்ள நீங்க கேட்டுக்கோங்க. தப்பா சொல்லிடுவோமோ? அப்போ ஆன்லைன்ல கிட்டத்தட்ட 150 பேர் இருக்காங்களே, அவங்க சிரிச்சிருவாங்களோ? நம்ம பேர் தெரியுதே அங்க, நம்ம தான் தப்பா சொல்லணும்னு தெரிஞ்சிருமோ? நம்ம குரல் தெரிஞ்சிருமோ? தப்பா சொன்னா என்ன, யாருமே இங்க பழி வாங்க போறதோ தண்டனை தர போறதோ இல்ல. இந்த பயம் எப்போ உங்க மனசுல இருந்து ஒழியுதோ, ஏதோ ஒரு விஷயம் நீங்க செய்ய போகும்போது ஏதோ ஒரு விஷயம் உங்கள பயத்தை தடுக்குது அப்படின்னா இந்த பயம் நீங்க உங்க மனசுல இருந்து ஒழிச்சிட்டீங்க அப்படின்னா 50% நீங்க சக்சஸ் ஆயிட்டீங்க. மீதி 50% என்ன பண்ணணும் அப்படின்னா, தடைகள் நிறைய வரும். இந்த ஒரே ஒரு ஸ்டோரி மட்டும் சொல்றேன். இவர் வந்து க்ரூசோ, அதாவது இத்தாலி நாட்டுல இருக்க சிங்கர், ஒரு பாடகர். இவருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பிரம்மாண்ட மேடையில நின்று பாடி இவருடைய பேர் உலகம் ஃபுல்லா பரவணும் அப்படின்றதுதான் இவரோட ஆசை. அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் கிடைச்சு, அதுக்கப்புறம் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் மேடை ஏற போற ஒரு 2 நிமிஷம் முன்னாடி சும்மா அந்த ஸ்கிரீன் வழியா எட்டி பாக்குறாரு, அந்த ஆடிட்டோரியம்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மக்கள் கூட்டத்தை, அந்த அவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பயம் வந்துச்சு. பயம் வந்துட்டு கண்டிப்பா என்னால இதை பண்ண முடியாது, வேற எதுவுமே அவர் யோசிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா அவரோட கனவு இது, ஆனா அதை பத்தி அவர் கொஞ்சம் கூட யோசிக்கல. அந்த கூட்டத்தை பார்த்து வந்து அந்த ஒரு செகண்டுக்கு பயத்தினால அவர் கீழே இறங்கி போயிட்டாரு, வெளியவும் போயிட்டாரு. அந்த அந்த வளாகத்தை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு விஷயம் அவர் அவர் ஆழ் மனசுல நான் பாடகனாகணும், இந்த உலகம் பெரிய பாடகனாகணும் அப்படின்னு அவர் எப்பயோ போட்டு வச்ச ஒரு விதை லேசா தட்டுது. என்ன அப்படின்னா, உனக்கான மேடை அங்க இருக்கு, நீ எங்க வெளியில ஏறி போற அப்படின்ற மாதிரி தட்டுது. இந்த தட்டு, இந்த ஆழ்மனசோட ஒரு வார்த்தை, ஒரு அசரீரி கேட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தனியா போய் ஒரு இடத்துல நின்னுக்கிறாரு. நின்றுகிட்டு ஒரு கனத்த குரல்ல என்ன சொல்றேன்னா, நான் இந்த மேடை ஏறி பாடி இத்தனை பேருடைய கைத்தட்டலையும் நான் இன்னைக்கு வாங்கிட்டு தான் நான் மேடையில இருந்து கீழே இறங்குவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒரு உரத்த குரல்ல எத்தனையோ விஷயங்கள் வந்து அவர் தடுத்துக்கிட்டே இருந்தது, எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குற மாதிரி ஒரு அதையும் விட ஒரு சவுண்டான குரல்ல சொல்லி அவர் போய் அதை பாடி முடிக்கிறாரு. முடிச்ச உடனே அரங்கமே அதிர அவருக்கு வந்து பாராட்டும் கைத்தட்டலும் கிடைச்சது. அந்த ஒரு சின்ன பயத்தினால, அந்த ஒரு அவருக்கு ஏற்பட்ட அந்த ஒரு நிமிஷம் பயத்தினால அவரோட 20 வருஷம் 30 வருஷம் இதுதான் அவரோட கனவா இருந்து வந்த விஷயமே தடைப்பட்டு போகும். அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா தயவு செய்து அந்த பயத்தை வந்து அறவே ஒழிச்சிருங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தடைகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தடைகளுக்கு ஒரு குட்டி எக்ஸ்பிரிமெண்ட் வச்சுக்கலாம். வீடியோ யாரால ஆன் பண்ண முடியுமோ அவங்க வந்து வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. உங்க கையில லேப்டாப்பு இல்ல பென்சில் பென்னு அந்த மாதிரி ஏதாவது பென் அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது இருந்து உங்க மடியில அந்த மாதிரினா எடுத்து கீழே வச்சுருங்க. ஒரு குயிக் ரிவ்யூ, ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் மட்டும் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன டாஸ்க் தரேன். என்ன டாஸ்க்னு சொல்ல, கண்ணை நல்லா திறந்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 10 செகண்ட் தான் டைம் தருவேன். அந்த 10 செகண்ட்ல நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். அந்த விஷயத்தை நீங்க அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணிட்டு நான் சொன்ன உடனே ஸ்டாப்னு சொன்ன உடனே நீங்க கண்ண மூடிடணும். சரிங்களா? அது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா கண்ணை திறந்து வச்சுக்கிட்டீங்களா? உங்களை சுத்தி இருக்கிற பொருட்கள் இருக்கும்ல, நிறைய பொருள் இருக்கும். உங்களை சுத்தி இருக்கிற எந்த பொருளோ ஏதோ ஒரு விஷயம், ப்ளூ கலர்ல என்ன இருக்கு அப்படின்னு டக்கு டக்கு டக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 செகண்ட் தான் டைம். சுத்தி பாருங்க. ஸ்டாப். இப்ப யாரும் கண்ணை திறக்க கூடாது, மூடிக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. சோ உங்களுக்கு இப்போ நீங்க அடுத்த 10 நிமிஷம் உங்களுக்கு நீங்க உண்மையா இருக்க போறீங்க, உங்களோட ஆழ் மனசோட நீங்க பேச போறீங்க. கண்ணை மூடிக்கோங்க. இப்போ உங்களை சுத்தி இருந்த சிகப்பு கலர்ல என்னென்ன தெரிஞ்சதோ அதை உங்க மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. 10 செகண்ட் டைம். கண்ணை திறக்க கூடாது. சிகப்பு கலர்ல என்ன இருந்ததோ உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. உங்களை சுத்தி சிகப்பு கலர்ல என்ன இருந்ததோ. ஸ்டாப். இப்போ யாராவது ஒரு 5 பேர் மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. எத்தனை சிகப்பு கலர் நீங்க உங்க மனசுல சொன்னீங்க? நான் 4 சொன்னேமா. ஹலோ ரேகா, நான் 4 சொன்னேன்பா. சிகப்பு கலரா? ஆமா. நான் சாந்தி சொல்றேன். பிரைமரி கரகாட்டத்துல வந்து கலர் சுத்தி வச்சிருக்காங்க, அது வந்து ரெட் கலர்ல இருந்துச்சு. கார்ட்டூன் வந்து பெயிண்ட் பண்ணிருக்காங்க, ரெட் கலர்ல இருக்கு. எனக்கு பேக் சைடு சேர் அடிக்க வச்சிருக்காங்க, அதுல ரெட் கலர் சேர் இருக்கு. பிளேட்டோட ஃப்ரேம் வந்து ரெட் கலர் இருக்கு. மொத்தம் 4 பாத்துருக்கேன். ஹலோ, நான் கவிதா பேசுறேன். நான் ஒரு கலர் தான் பார்த்தேன், ரெட் கலர். உத்தம சிசில இருந்து கற்பகம் பேசுறேன். சொல்லுங்கம்மா. பின்னாடி பேக்ரவுண்ட்ல வந்து சார்ட் வர்க் பண்ணிருக்கா, அது ரெட் கலரு. உங்க மனசுக்கு நீங்க கண்ணை மூடும் போது இது வந்துதா இல்லையா? ஆமாங்க மேம், வந்துச்சு. சரி, ஓகே. மவுஸ்ல வந்து ரெட் கலர் இருக்கு. பின்னாடி சிஸ்டர் உட்கார்ந்து இருக்காங்க, அவங்களோட ஸ்டிக்கர் போட்டு வந்து ரெட்ல இருந்தது. அது டிஃப்ரெண்டான ரெட், மெரூன் வைப்போம் நாங்க ரெகுலரா. அவங்க டிஃப்ரெண்ட் ரெட் வச்சிருந்ததால நான் அதை வாட்ச் பண்ணேன். அது எனக்கு வந்து கண்ணை மூடும்போது தோணுச்சு. அவ்வளவுதான், நான் மூணு கலர் தெரிஞ்சிச்சு. ஓகே, சோ இப்போ நான் யாருக்கு வந்து ஒண்ணு கூட வரல மேம். மகேஸ்வரி சொல்லுங்க மேம். ப்ளூன்றதுனால கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா ப்ளூல போச்சு, ரெட்ல இருக்கிற பொருளை கவனிக்கல, அதனால ஒண்ணுமே வரல எனக்கு கண்ணை மூடும்போது. எங்களுக்கும் ஒண்ணுமே வரல மேம். யாருக்கு ஒண்ணுமே வரலையோ அவங்க அவங்களுக்கே கை தட்டிக்கோங்க. ஏன்னா நீங்க தான் கரெக்டான ஃபோக்கஸ். ஏன்னா உங்களோட நோக்கம் என்ன, உங்களோட இலக்கு என்ன? நான் வந்து ப்ளூவை தான் பார்க்க சொன்னேன். நான் ப்ளூவை பார்க்க சொல்லும் போது நீங்க ப்ளூவை தான் பார்க்கணும். பின்னாடி இருக்க ரெட்ல ஏன் பாத்தீங்க? அதெல்லாம் தான் தடைகள். உங்களோட ஃபோக்கஸ் என்ன? ஏக்கா நீ ப்ளூ பார்க்க சொல்லும் போது ப்ளூ பார்த்தேன், பட் ஒரு சாப்பாடு டப்பா மட்டும் ரெட்ல இருந்தது, அது மட்டும் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. பக்கத்துல 4 ரெட் இருந்தது, அதெல்லாம் எனக்கு வரல, சாப்பாடு டப்பா மட்டும் தோணிச்சு. அப்ப என் இலக்கு கரெக்ட் தானே? கரெக்ட் தான், கரெக்ட் தான். ஒரு ரெட்டே பாத்துக்க, ரொம்ப நெருங்கிட்டீங்க. சுத்தமா வரல அப்படின்னா பர்ஃபெக்ட். ஏன்னா நம்மளோட இலக்கு எதுவோ அதை மட்டுமே நம்ம நோக்கி பயணம் பண்ணோம் அப்படின்னா சுத்தி வர பிரச்சனைகளும் தடைகளும் நம்ம கண்ணுக்கே தெரியாது, தெரியக்கூடாது. அப்பதான் நம்ம இலக்கை நோக்கி நம்ம பயணம் பண்றோம் அப்படின்ற அர்த்தம். இதே மாதிரி இன்னொரு விஷயம், இன்னும் ஒரு குட்டி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இது வந்து நீங்க சொல்ல மாட்டீங்களா சாந்தி மிஸ்? வீடியோ ஆன் பண்ணிட்டீங்க, அதனால தெரியுது நீங்க கை காமிச்சது. ஸோ இதுல இன்னும் ஒரு குட்டி எக்ஸ்பெரிமெண்ட், 5 minutes உங்களுக்காக நீங்க மட்டும் பண்ண போறீங்க. தயவு செய்து நீங்க மற்றவங்களும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, மற்றவங்களும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விடாதீங்க. ஸோ கையில ஏதாவது என்ன சொல்றது டிஸ்டர்பன்ஸ், பென்னு பென்சில் இது அந்த மாதிரினா எல்லாத்தையும் வச்சுட்டு நல்லா நேரா சேர்ல உட்கார்ந்து இருந்தீங்க அப்படின்னா நல்லா நேரா முதுக நேர்படுத்தி உட்காந்துக்கோங்க. தரையில உட்கார்ந்து இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுள் எப்படியோ அந்த மாதிரி உட்காந்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி உட்காந்தாச்சு. உங்க 2 கைகளும் உங்க தொட மேல வச்சுக்கோங்க. சீரியஸா சொல்றேன், பக்கத்துல இருக்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இது உங்களுக்கான 5 நிமிஷம், உங்க வாழ்க்கையில உங்களுக்கான 5 நிமிஷம் அப்படின்னே முடிவு பண்ணிக்கோங்க. நீங்களும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, மத்தவங்களும் யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விடாதீங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் சொல்ற வரைக்கும் கண்ணை திறக்க கூடாது. இப்போ எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க, ஒரு தியானம் பண்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க. கதவு தாப்பால் போட்டு வரணும்னா கூட தாப்பால் போட்டு வந்து உட்காந்துக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இப்போ எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டீங்க. உங்களோட என்னோட கமெண்ட்டை மட்டும் கேளுங்க, வேற எதுவுமே காதுல வாங்காதீங்க. உங்களோட வலது கையை எடுத்து உங்களோட இதயத்து மேல வைங்க. உங்களோட இடது கையை பொறுமையா எடுத்து உங்க வலது கை மேல அழுத்தி வைங்க. ஸோ இப்ப நான் சொல்ற கமெண்ட்டை மட்டும்தான் நீங்க கேட்க போறீங்க, வேற எதுவுமே கேட்க போறது இல்லை. நமக்கான 5 நிமிஷம் இது, ஒன்லி 5 minutes தான். இதுல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஸோ கையை நல்லா வச்சுக்கோங்க, உங்க கண்ணை மூடிக்கோங்க. நான் சொன்னேன் தெரியுமா, அந்த ஆழ்மனதுன்னு இவ்வளவு நேரம் பேசிட்டே வந்தோம்ல, இப்ப அதுக்குள்ள நம்ம போறோம். வேற எந்த கவன சிதறலும் உங்களுக்குள்ள வேண்டவே வேண்டாம். உங்களுக்குள்ள உங்க மனசுக்குள்ள ஒரு குட்டி உலகம் இருக்கு. அது எப்படி தெரியுமா? ரொம்ப அழகானது, ரொம்ப அமைதியானது. அதோட தன்மையை பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளதான் இப்ப நீங்க போய் பார்க்க போறீங்க. அதுக்குள்ள ஒரு குட்டி பேபி இருக்கிறதா நீங்க வந்து ஃபீல் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோக்கஸ அங்க வைங்க, உங்களோட ஃபோக்கஸ அங்க நிலைநிறுத்துங்க. உங்களால முடியுதான்னு பார்க்கலாம், கண்டிப்பா முடியும். உங்க ஃபோக்கஸ் அங்க நிலைநிறுத்துங்க. நிலைநிறுத்தினதுக்கு அப்புறம் உங்களோட முகத்தை அங்க கொண்டு வந்து நிறுத்துங்க. உங்களோட முகத்தை அங்க கொண்டு வந்து நிறுத்தி உங்களோட நெற்றி சிந்திச்சு பாருங்க, உங்களோட கண்களை சிந்திச்சு பாருங்க, உங்களோட உதடு, உங்களோட மூக்கு, காதுகள், தாடை, இந்த மாதிரி சிந்திச்சு பாருங்க. ஒரு அழகான உருவம், ஒரு அன்பான உருவம், உங்களை பத்தின பிளஸ், இதெல்லாம் நான் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. நான் அன்பானவன், நான் அழகானவன், நான் வந்து பிறருக்கு இறங்கி செய்யற இறக்க குணமுடையவன், நான் ரொம்ப அறிவானவன், நான் ரொம்ப சிறந்த பாடகி, நான் ரொம்ப சிறந்த பேச்சாளர், எது வேணாலும் இருக்கட்டும். உங்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 5 விஷயம் அதை மட்டும் நீங்க உங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் உங்களை பத்தி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்குள்ள நீங்க பேசுறீங்க. உங்களுக்கான நிமிஷம் இது. कण्ण तुरक्क कूडाधु कण्ण तुरक्काधींगा सो उंगला पात्तुटींगा उंगा मुळु उरुवम पात्तुटींगा नल्ला पुरिंजुकोंगा नींगा अळगा सिरिक्किरदु उंगलोड सिरिप्पु नींगा निनैच्चु पारुंगा நீங்க எவ்ளோ தடைகளை தாண்டி இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து எத்தனை பேரை கடந்து வந்து எவ்ளோ மனோதைரியத்தோட வந்து உட்கார்ந்து இருக்கீங்கன்னு கொஞ்சம் உங்களுக்கு நீங்களே தோல் தட்டி கர்வம் அடைஞ்சுக்கோங்க. எவ்ளோ குடும்பத்துல இருந்து பொதுமக்கள்ல இருந்து சமூகத்துல இருந்து மத்த ஆபீஸ் வேலையா எதுவா இருக்கட்டும் எல்லாரையும் கடந்து வந்து நான் இன்னைக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன் தோல் தட்டிக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரே விஷயம் தெளிவா சொல்றேன், நல்லா உற்று கவனிங்க. இந்த முகம் இப்ப நீங்க பார்த்து ஒரு 2 நிமிஷம் உங்களுக்காக வர்ணிச்சு உங்களுக்காக பெருமைப்பட்டீங்க பாத்தீங்களா, இந்த ஒரு முகம் மட்டும்தான் நம்ம, அதாவது நீங்க ஒவ்வொருத்தரும் கல்லறைக்கு போற வரைக்கும் கூட இருக்க போற ஒரே துணை. இத தவிர நமக்கு வேற துணை இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சில குடும்ப சூழ்நிலைகளாரோ இல்ல நம்ம இயற்கையோட விதி அப்படி, நம்ம வந்து நம்மளை தவிர வேற யாரும் நம்ம கூட இருக்க போறது இல்லை, அவ்வளவுதான். இந்த உணர்வு இவன் தான் உன்னுடைய நண்பன், இவன் தான் உன்னுடைய எதிரி, சண்டை போடணும்னாலும் இவன் கிட்டதான் போடணும், அன்பா பேசணும்னாலும் இவன் கிட்டதான் பேசணும், காதல் பண்ணணும்னாலும் இவன் கிட்டதான் பண்ணணும், கலவரம் பண்ணணும்னாலும் இவன் கிட்டதான் பண்ணணும். சோ அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நல்லா நினைச்சு பாருங்க. உங்களோட ஆள் மனது கிட்ட பேசுங்க ஒரு 2 நிமிஷம். முதல்ல மன்னிப்பு கேளுங்க. இத்தனை நாள் நான் உங்ககிட்ட பேசவே இல்லை, எவ்வளவு பேர்கிட்ட பேசியிருக்கேன், ஒரு நாளுக்கு கிட்டத்தட்ட 39,000 நினைவுகள் நம்ம மூளையில தோணுதான். அந்த 39,000 நினைவுகள்ல ஒரு நினைவுகள் கூட நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணதில்லை. இன்னைக்கு நான் உன் கூட பேசுறதுக்காக உட்கார்ந்துருக்கேன். இனிமேல் நான் உன் கூட குறைஞ்சது ஒரு நாளைக்கு 5 நிமிஷமாவது நான் உங்ககிட்ட பேசுவேன். நீ என்னுடைய நண்பன், நீ எனக்கு உறுதுணையா எல்லா காரியத்திலும் என்னை வழி நடத்தி செல்பவன், நீ என்னுடைய குழந்தை, நான் உன்னுடைய தாய் தந்தை, எதுவானா நினைச்சுக்கோங்க, நான் இனிமேல் உனக்கு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசுங்க. ஓகே, சோ இப்ப ரிலாக்ஸா கண்ணை திறந்து 2 கையும் தேய்ச்சிட்டு, சோ நீங்க எப்பவுமே ஒரு மெடிடேஷன்ல இருந்து வெளில வரும்போது எப்படி பண்ணுவீங்களோ அப்படி பண்ணிட்டு ரிலீஃப் ஆயிடுவாங்க. நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால நெத்திலாம் சுருக்கு சுருக்குன்னு குத்தி இருக்கும். பரவாயில்ல, குத்துனா கண்டினியூ பண்ணும்போது குத்தாது. சோ இப்போ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நம்மளுடைய ஆள் மனசுகிட்ட நீங்க பேசுனீங்க, இது வந்து ஒரு நாள் தான். இந்த புக்கு படிச்சதுல இருந்து நான் ஒரு 3-4 நாள் நான் பாட்டு தனியா பேசிட்டு இருந்தேன். கண்ணாடி கிட்ட பேசினேன், தனியா தூக்கத்துல இருந்துச்சு, 3 மணி 4 மணிக்கெல்லாம் வந்து நின்று பேசினேன். எனக்கு ஏதோ சம் சிம்டம்ஸ் தெரியுது, நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல முதல்ல சொன்னது நான் பயம். அந்த பயம் நான் எப்படி சொன்னேன் அப்படின்னா, ஒரே ஒரு ஃபைனல் குட்டி ஸ்டோரி மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன். நீங்க நல்லா இந்த இதுவை பார்க்கலாம் ஒரு நிமிஷம். ஸோ இவங்க வந்து என்ன அப்படின்னா, இவங்க பேரு அருணிமா சிங்கா. அதாவது இவங்க வந்து ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துல பிறந்தவங்க. இவங்க கிட்டத்தட்ட ஒரு ட்ரெயின்ல ரொம்ப பெரிய நகைலாம் இல்லை, சும்மா காதுல தோடு கழுத்துல செயின் அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு ட்ரெயின்ல நைட் டைம்ல போயிருக்காங்க. இந்த நைட் டைம்ல போகும்போது பாத்தீங்க அப்படின்னா சில திருடர்கள் இந்த மாதிரி அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த நகைக்காக வந்து கேட்டோடனே இவங்களுக்கு அப்பா, இவங்களோட அப்பா அவங்களுக்கு வாங்கி கொடுத்த நகை, அதை வந்து இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வரல. மிடில் கிளாஸ் குடும்பத்தையே சேர்ந்தவங்களும் கூட அவ்வளவு சீக்கிரம் விட்டு தர மாட்டாங்கல்ல பண விஷயம் அப்படின்னா, இவங்க ரொம்ப போராடி இருக்காங்க, ரொம்ப இது பண்ணியிருக்காங்க, அவங்க விடலை. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த நகையெல்லாம் புடுங்கிட்டு இவங்க அடிச்சு ட்ரெயின்ல இருந்து தூக்கி வீசிட்டாங்க. தூக்கி வீசிட்ட உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க துரதிர்ஷ்டம் எதிர்க்க வந்து இன்னொரு ட்ரெயின் மேல அடிச்சு அவங்க அந்த ட்ராக்லயே விழுந்துட்டாங்க. இது வந்து உண்மை கதை. அந்த ட்ராக்லயே விழுந்துட்ட உடனே அது வந்து ஒரு கும் இருட்டு, இரவு நேரம், யாரும் எதுவுமே பண்ண முடியாது. இவங்க ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் இதே ரத்த போக்கோடவே அப்படியே அந்த ட்ரெயின் ட்ராக்லயே கடந்திருக்காங்க. இந்த ட்ரெயின் ட்ராக்லயே கடந்து கிட்டத்தட்ட 8 மணி நேரம் கழிச்சு அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் சேர்க்கிறாங்க. சேர்த்த உடனே அங்க இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அனஸ்தேஷியா கிடைக்கல. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அனஸ்தேஷியா வந்து 6 மணி நேரம் ஆகும் வர்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா 2 மணி நேரம் தான் இருக்கு. அந்த 2 மணி நேரத்துல அவங்களுக்கு அனஸ்தேஷியா கொடுக்கலன்னா அவங்க கால் போயிடும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. உடனே அந்த பெண்மணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, अनस्थेसिया इलामे सर्जरी कुडुंगा रेंडु मणि नेरम ना विट्टुटेन अप्पडिना उयिर पोयिरुम अदुक्कुल्ल काल एडुतागणुम अप्पडिंद्र मारी सोल्रांगा परवाल्ला नींगा वंदु एनक्कु अनस्थेसिया कुडुकामे नींगा काल एडुंगा अप्पडिनु सोन्न उडने एल्लारुक्कुम ओरे आश्चर्यम अदु एप्पडिमा अनस्थेसिया कुडुकामा ओरु कालै रिमूव पण्ण मुडियुम अप्पडिनु केट्टा अदुक्कु अवंगा सोन्न बदिल एन्न अप्पडिनु पात्तींगना 8 मणि नेरम तंडवालत्तुल इंद नाय वंदु कड़िचिरुमो अंद नाय वंदु कड़िचिरुमो एल्ला विलंगुगलुक्कुम एल्ला उयिरिनंगलुक्कुम भयंदु 8 मणि नेरम कापात्त एंद तुणैयुम इल्लाम ना पडुत्तु इरुक्कुம்போது இருந்த என் மன வலிமை எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இப்பவும் நான் இருக்கேன் நீங்க எனக்கு அனஸ்தீசியா கொடுக்காமயே என் காலை ரிமூவ் பண்ணாலும் எனக்கு எதுமே நான் ஆகாது நான் அத என்னால தாங்க முடியும் அப்படிங்கற மாதிரி சொல்லிடுறாங்க சோ எல்லாரும் அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் சைன்லாம் வாங்கிட்டு அவங்க வந்து அனஸ்தீசியா கொடுக்காமயே காலை ரிமூவ் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு முடிச்சிடுறாங்க मुड़चिटी इवंग वीट्टुक्कु वंद उडने इवंगलोड अंकल इवरोड मामा एन्न केक्कறாரு அப்படினா இவங்க யூசுவலா ட்ரெக்கிங் போறவங்க அப்ப என்ன கேக்குறாரு அப்படினா நம்ம வந்து ட்ரெக்கிங் போலாமா வரியா கால் இல்லன்னு தெரியும் சும்மா கேக்குறாரு சீண்டி பார்க்கலாம் ட்ரெக்கிங் போலாம் வரியா அப்படினு சரி நான் வரேன் ஆனா வந்து நீ சின்ன மலை குன்று அந்த மாதிரி எல்லாம் கூட்டி போக கூடாது நான் எவரெஸ்ட் ஏறறேன் எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா ஒரு காலை வச்சிட்டு எவரெஸ்ட் ஏறறன்ற எப்படி முடியும் உன்னால அப்படினும்போது அதை சாதிச்சி காம்சி அவங்களோட மன வலிமையால மட்டுமே அவங்களோட எண்ணங்களால அவங்களோட மன வலிமையால அவங்க கொண்டிருந்த அந்த வாழ்க்கையோட இலக்குனால மட்டுமே இந்த சாதனை அடைஞ்சி இந்தியாவின் முதல் பெண்மணி எவரெஸ்ட் ஏறிய முதல் பெண்மணி யாருன்னு பாத்தீங்க அப்படினா அருணிமா சிங் தான் சோ இதுல இருந்து இது கூட ஒரு பெரிய விஷயம் இல்லங்க இது பெரிய விஷயம் இல்ல அப்படி சொல்றேன் பாக்குறீங்களா இதை விட அவங்க பெரிய விஷயம் ஒன்னு பண்ணாங்க என்ன தெரியுமா அவங்களே இந்த மாதிரி எவரெஸ்ட் ஏறி இப்படி ஒரு சாதனை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூ எடுக்க ஒரு செய்தித்தாள் நிறுவனம் வராங்க அவங்க வந்த உடனே அவங்க வந்து எவரெஸ்ட் சிகரத்து மேலயோ இல்ல ஒரு நல்ல ஒரு கண்ணாடி கான்ஃபரன்ஸ் ரூம்லயோ உட்கார்ந்து அவங்க வந்து பேட்டி கொடுக்கல தான் எங்க விழுந்து என் மனசு எங்க உடைஞ்சு என்னால திருப்பி எந்திரிச்சு என் வாழ்க்கையில முன்னேறவே முடியாதோ அப்படின்னு பயமுறுத்தின இடம் எது தெரியுமா அந்த ரயில்வே ட்ராக்ல இந்த காலோட நின்னுகிட்டு மட்டும் இல்லங்க ஒரு கேள்விக்கு நடந்துகிட்டு பதில் சொல்றாங்க அவங்க அப்ப எவ்வளவு பெரிய மன வலிமை எவ்வளவு பெரிய இலக்கு ஏன் இலக்க நோக்கி மட்டும்தான் நான் செல்வேன் மத்த எந்த தடையெல்லாம் இந்த தடைலாம் ஒரு தடையே இல்ல அப்படின்னு அவங்க எவ்வளவு அவங்க மனசை வந்து பதப்படுத்தி இருப்பாங்க எத்தனை வாட்டி அவங்க அவங்களுக்குள்ள பேசி இருப்பாங்க எத்தனை வாட்டி அவங்களோ எத்தனை பேர் கண்டிப்பா ஊர் பேசாமையா இருந்திருக்கும் உன்னால முடியுமான்ட்டு எல்லா தடைகளையும் உடைச்சி இன்னைக்கு நீங்க கூகுள்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அவ்ளோ நல்லா படிக்கலாம் இவங்களை பத்தி சோ இந்த மாதிரி ஒரு உலகமே படிக்கிற அளவுக்கு ஒரு பெண்மணியா வந்திருக்காங்க அப்படின்னா நம்மளால முடியும் கண்டிப்பா முடியும் நம்ம எல்லாராலையுமே முடியும் நான் பெண்மணின்றதுக்காக சொல்லல எல்லாருமே சமமா நான் சொல்றேன் சோ நம்மளுடைய மனதுக்கு எண்ணத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்கு அப்படின்றத நான் தெளிவா சொல்றேன் சோ நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் கூட கொஞ்சம் பேசலாம் சோ இது வந்து விவேகானந்தர் அவருடைய கோட் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவன் ஆகிறாய் உன்னால் சாதிக்க இயலாத காரியம் என்று இந்த உலகில் எதுவும் இருக்கிறது என்று ஒருபோதும் எண்ணாதே சோ நம்மளுடைய பவர் நம்மளுடைய எண்ணங்களுக்கு இருக்கிற பவர் வேற எதுக்குமே இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன தடைகளுக்காக உட்கார்ந்து யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணி அதுல வந்து நம்ம நேரத்தையும் வீணடிச்சு நம்மளையும் நம்ம பின்னாடி தள்ளிக்காம நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்றத பத்தி யோசிச்சு உங்களோட மைண்டை இன்னைக்கு ஃபுல்லா ரீசெட் பண்ணிடுங்க ஸோ ரீசெட் பண்ணிட்டு ஒரு புது விஷயத்த இன்னையிலிருந்து கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் தேங்க்யூ ஆல் நீங்க மியூட்ல இருக்கீங்க பாருங்க நம்ம மியூட்ல இருக்கீங்க ஓகே உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் கரெக்ட்டா இருந்தது உங்களோட பிளானிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது மேம் 1 ஹவருக்கு ஷார்ப்பா அந்த 1 ஹவர்ல வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணதோ இப்போ கரெக்ட்டா முடிச்சிருக்கீங்க நல்லா பிளான் பண்ணிருக்கீங்க பிபிடி பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது வித்தியாசமா நிறைய பேரை வந்து எல்லாரையும் வந்து என்ன சொல்ல வரமோ அந்த விஷயத்தை அனுபவிக்க வச்சதும் நல்லா இருந்தது பிளஸ் வந்து நம்ம லைஃப்ல படிச்சது இந்த புக்ல இதை போட்டிருக்காங்க இந்த புக்ல இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த அளவுக்கு ரீச் ஆகாது நம்மளோட லைஃப் இன்னும் இந்த மாதிரி நடந்திருக்க வாழ்க்கையில இந்த மாதிரி முன்னேறி இருக்காங்க அதை ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்படிங்கிற அந்த எக்ஸாம்பிள் சொல்லும் போதும் இன்னும் நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தது மேம். சார் ஜாயின் பண்ணிருக்காங்களான்னு தெரியல. சார் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க சார். கேக்குதா? கேக்குது சார். இந்த புக் ரிவ்யூ ரொம்ப நல்லா பண்ணணும் அப்படின்னு எவ்வளவு நாளைக்கு ரேகா வந்து கண்ணாடி மனிதன் பேசி தயார் பண்ணலாம் தெரியல. ரொம்ப தேவையான ஒரு டாபிக், ரொம்ப தேவையான ஒரு தலைப்பு. தேவாலயாவை பொறுத்த வரைக்கும் பார்க்குறோம் நிறைய வேலைகள் அங்கங்க தலைப்பட்டு நிற்குது. தலைப்பட்டு நிற்கிறது நிறைய காரணங்கள் சொல்றாங்க. அது கிடைக்கல, இது கிடைக்கல, அது நடக்கல, இது நடக்கலன்னு சொல்லி இருக்கிற ஒரே ஒரு காரணம் நம்ம முழு முயற்சி பண்ணலங்கிறது தான். நம்ம வந்து ஒரு நல்ல இது கண்டிப்பா முடிச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியோட, அப்படி ஒரு எண்ணத்தோட இறங்கி நம்ம பண்ணோம்னு சொன்னாக்கா எது கிடைச்சாலும் கிடைக்கலாம்னு சரி வேலையை முடிச்சு முன்னாடி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பேச்சாக இருந்தது. ரொம்ப தேவையான பேச்சு. நம்ம மகரிகா சொன்ன மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கா அரேஞ்ச் பண்ணிட்டு பிபிடி போட்டு இந்த மேட்டர்லாம் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா நான் வந்து இங்கே சிட்டி ஆஃபீஸ் கான்ஃபரன்ஸ் ரூமில் அங்கே உட்காந்து பேசணும்னு சொன்னால் பின்னாடி சேவாலய பிராண்டிங் இருக்கும் பண்ணுன்னு சொன்னாக்கா அதெல்லாம் கிடையாது. நான் தனியாக தான் உட்காந்து பேச போறேன்னு சொன்னால் தனியாக உட்கார நான் விடமாட்டேன்னு சொல்லி நான் பிரிவாக நான் கூட உட்காண்டாவெல்லாம் டீ மொத்தமும் கட்டி விட்டாங்க ரூம்லேருந்து. நான் வெளியே போங்கன்னு சொல்லிட்டா என்ன சொல்ல முடியல பாவம். அதனால நான் வந்து ஒரு லைவ் ஆடியன்ஸ் தான் கூட தான் இருப்பேன் நானே பேசுன்னு சொல்லியிருந்தேன். இவ்வளோ தைரியமாக பேசும்போது எதுக்கு பயப்படாது தெரியல, கூட யாரும் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. அட்லீஸ்ட் சிட்டி ஆஃபீஸ் 20 பேர் முன்னாடியே பேசியிருக்கலாம். அந்த பேச்சை தனியா உட்காந்து பேசணும் முடிவு பண்ணி விட்டேன். ரைட். ரொம்ப 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 தேவையான ஒரு விஷயம். நிச்சயமா நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் ஃபாலோ பண்றது. நம்ம சொல்றோம் நான் சொன்னேன் அவன் கேட்கல இவன் கேட்கலன்றோம். முதல்ல நம்ம கேட்கணும். நம்ம முதல்ல நம்ம சொல்லிக்கணும். நமக்கு சொல்றோமா அதை நம்ம கேட்கறோமா அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம டெய்லி கொஞ்சம் மெஷர் பண்ணி பார்த்தாலே எந்த வேலையுமே தடை இல்லாமல் தானா முடிஞ்சிடும். ரொம்ப நல்ல எக்ஸாம்பிளோட முடிச்சா கடைசியில ஒரு காலே போனப்புறங்கள எவரெஸ்ட் மலையில ஏற முடியும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம சொல்ற தடையெல்லாம் வந்து ஒரு பெரிய தடையே கிடையாது. அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம போய் ஆகணும். தேங்க்யூ சார். ரேகா சொல்லுங்க மிஸ். நல்லா இருந்ததுமா புக் ரிவ்யூ. தேங்க் யூ தேங்க் யூ. நல்ல எக்ஸசைஸ், நல்லா இருந்தது. எக்ஸசைஸ்லாம் ஒரு எஃபர்ட் எடுத்து பண்ணிருக்கேன், நல்லா தெரியுது. தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ மேம். தேங்க் யூ மிஸ். வேற யாராவது உங்களுடைய கமெண்ட் சொல்றதா இருந்தா சொல்லுங்க. நிறைய பேர் சாட் பாக்ஸ்ல போட்டிருக்காங்க. மேம் குட் ஈவினிங் மேம். ரேகா மேம் குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேம். உங்க ஸ்பீச் உண்மையிலேயே இன்னைக்கு எங்களை நாங்களே ரியலைஸ் பண்ணோம், எங்களை நாங்களே உணர்ந்தோம்னாக்கா என் கண்ணுல உண்மையிலேயே இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணும்போது கண்ணுல தண்ணி வந்துருச்சு. உண்மையிலேயே எனக்கு ஒரு மாதிரியா நிஜமா எங்களை நாங்களும் என்னைக்குமே அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு இதுல போயிட்டே இருக்கோம். நம்ம அடுத்து என்ன பண்றோம், ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ வேலை செய்யணும், அடுத்த வேலை அந்த மாதிரியே இருந்து எங்களை நாங்களே சரியா சாப்பிடுறது கவனிக்கிறது அந்த மாதிரி யாருக்குன்னா இதனால போய் செய்யற அளவுக்கு நாம எப்பவுமே கவனிச்சுக்கவே மாட்டோம். இன்னைக்கு அதை வந்து எங்களை நானே ரியலைஸ் பண்ற அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து எங்களை அப்படியே ஒரு ஃபீல் பண்ண வச்சிங்க. உண்மையிலேயே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு, எனர்ஜியா இருக்கு, நல்ல ஒரு பூஸ்ட் பண்ண மாதிரி இருக்குங்க மேம். இந்த மாதிரி ஸ்பீச் கிடைச்சா எங்களுக்கு உண்மையிலேயே வாரம் இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் கிடைச்சா உண்மையிலேயே எங்களுக்கு நல்ல எனர்ஜியா இருக்கும்னு நினைக்கிறேன் மேம். தேங்க்யூ மேம், நல்லா இருந்தது ரொம்ப. வார வாரம் ரேகா மேமே போட்டுலாம் போ. வேற யாராவது உங்களுடைய கமெண்ட் சொல்றதா இருந்தா சொல்லுங்க. ரேகா குட் ஈவினிங் பா. ஹலோ கேக்குதாமா? ரொம்ப நல்ல தெளிவா இருந்தது. நீங்க சொல்ல வேண்டிய விஷயங்கள் ரொம்ப கிளாரிட்டியா இருந்தது, எனர்ஜெட்டிக்கா இருந்ததுமா, சூப்பரா இருந்தது. தேங்க்யூடாமா. ஹலோ நான் கவிதா பேசுறேன். அண்ணா வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரேகா அவங்க நான் ரொம்ப குஷியா ஃபீல் பண்றேன் புக் ரிவ்யூ கேட்டு. விவேகானந்தர் இந்த விஷயத்துல ரிலேட்டடா சொல்லுவாரு இல்லையா, நீ இப்ப எந்த நிலைமையில இருக்கிறியோ அதுக்கு நீ தான் காரணம் பொறுப்பு, ஆனா அந்த நிலைமைய மாத்தக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு விவேகானந்தர். நானே எனக்கு ஏதாவது கொஞ்சம் வேற மாதிரி சூழ்நிலை வந்தா நான் இதை அடிக்கடி ரிவ்யூ பண்ணிப்பேன். அது அது ரிலேட்டடாவே நீங்க நல்லா சொன்னீங்க, ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ண, அதுதான் ஆன்சர் சொல்ல முடியும். பிஸி ஆயிட்டேன் எக்ஸ்ட்ரா. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேம். கமெண்ட்ல நிறைய பேர், சாட்ல நிறைய பேர் விஷஸ் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதை நம்ம 5 minutes ட்ரை பண்ணலாம் டெய்லி. நம்ம கிட்ட பேசி நமக்கான நேரத்தை நம்ம கொஞ்சம் ஒதுக்கிக்கலாம். தேங்க்யூ மா. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. அடுத்த வாரம் புக் ரிவ்யூ வந்து விஜயா மிஸ் பண்ண போறாங்க. சோ எல்லாரும் இதே மாதிரி டைம்க்கு கொஞ்சம் கலந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ.